வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்தவ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஎம்சி வில்லன் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்சன் இம்பேக்டில் நம்ம ஆல்ரெடி ஒரு எபிசோடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, ட்ராகனை பாதியில் அடிச்சுட்டு மீதி அது தப்பிச்சு ஓடிடுச்சு. ஸோ அந்த ட்ராகனை வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்மளால் முடிக்க முடியுதா இல்லையா, அதில் அந்த ஸ்டோரியில் என்ன கண்டினியூட்டி இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக டீபக் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கல் அழுத்தி போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ சீனை ஓப்பன் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டி ஜீனு டீலுக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அபியூஸ் மேஜை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன அபியூஸ் மேஜ் அப்படின்னோன்னா, அபியூஸ்ன்னு நீங்கள் தப்பான எண்ணத்துக்கு போகக்கூடாது. அபியூஸ்னால் அது ஒரு மேஜ். மேஜ்னா தெரியுது, இது ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த ட்ராகனை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ராகனோட டியூட்டி என்ன அப்படின்னா, மான்ஸ்டர் அந்த சிட்டியை வந்து காப்பாற்றுறது தான் வேலையே. ஸோ அப்படின்றப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிட்டியையே டிஃபீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காமனான மேன்கைண்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய த்ரெட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டாவ்லின் அப்படின்ற ஒரு ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ஸ் ஆஃப் ஃபெவனியஸோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வெண்டி டீலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராவலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படியாட்டு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிராவலர் விண்டு பவர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேரக்டரோட குரூப்பை சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காயா வந்துட்டு ஸ்னோ பவர் இருக்கேன், ஆம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர், அப்புறம் பெய்டோ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எலமெண்ட்ஸ். இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எலமெண்ட்ஸோட காம்பினேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாக் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் மேஜினோடனே பெருசாக ஆஹா ஓன்னு பெரிய இனிமையாக இருப்பான்னு பார்த்தா, ஒரு கோமாளி ஒரு கண்ணாடி குடுவுக்குள்ளே நின்று நம்மளை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆஸ் அ பிகினராக இருக்கிறப்போ இந்த மேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே த்ரெட்டு தான் நம்மளுக்கு விளையாடுறதுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் மக்களே. ஸோ மேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாவடிச்ச உடனே ஒரு வகையான எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜோட உடம்புலேருந்து வெளியில் போகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டி ஃபீல் பண்ணிவிட்டு நம்மளை சொல்கிறாரு. ஸோ அது ரொம்ப ஹெவியாக இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எலமெண்டல் ஹையாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிலிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பைப்லிக்கு, அதாவது இந்த கொடூரமான மாட்டு கும்பு இருக்கிற ஒரு முரட்டு மாடசாமி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டானுங்களாமா இந்த மாதிரி ஹை எலமெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டிவாக இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் பண்ணியிருக்காங்க. இது வந்து சம்திங் ரொம்ப சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்டி சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஸோ இதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். ஹோலி லேயர்னால் தெரியுது தானே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆக்டில் வரும். பட் நான் அதை பற்றி வீடியோ பண்ணல மக்களே. ஹோலி லேயர்னால் சிம்பிளாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காட் ஆனிமருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது விண்டோட காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இருக்கும். ஸோ அதை ப்ளே பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை. இதை வந்து நம்ம ஆனிமோட டெம்பிள்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி திருடிட்டோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக பண்ணல. ஸோ அதில் நான் அதனால் நான் ஓரலாக சொல்லிடுறேன் மக்களே. ஸோ அந்த ஹோலி லேயரை வச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லோரையும் காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோம் பேரியர் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணுவோம் மக்களை. ஸ்டோம் பேரியர்னா ஒன்றும் கிடையாது. ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதில் சவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காத்தாலே உருவாக்கப்பட்டிருக்கும். நம்ம பக்கத்தில் போனோன்னா ஷாக் அடிச்சு நம்மளை தூக்கி தூக்கி எரிஞ்சிரும் மக்களே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோம் பேரியர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணணும்னா நம்மளுக்கு ஹோலி லேயர் வேணும். ஹோலி லேயருக்கு இப்போ எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்டி கேப்பாப்பில். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி லேயர் ஆல்ரெடி ஆட்டே போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த ஹோலி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ஹோலி அதில் தெரிஞ்சின பரிசுத்தமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மக்களே. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனோட கண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா 3 தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனை பார்க்குறப்போ நம்ம ஒரு கண்ணீர் துளி எடுத்துருப்போம். ஸோ அந்த கண்ணீர் துளியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதை பியூர் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோலி லேயரை நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பியூரிட்டியான பவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலராக இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் இருக்கும். ஏன்னா நம்ம வச்சுக்கிற வாசி அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷாக எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்பிங் மைண்டோடு இருக்கிறதுனால நம்மளோட ஹேண்ட் ரொம்ப பியூர்ன்றதுனால நம்ம எப்போலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூராக மாறிடும் அப்படின்றதான் கான்செப்ட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு மக்களை. இதெல்லாம் வேறு வேறு ஆக்டில் வரும், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, இன்றைக்கான கதைக்கு வா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெண்டி ஹெலிகுலஸை வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஃபைட் சீன் வைப்பாங்க மக்களை. செம்மையாக சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த பேரியர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேரியர் பக்கத்தில் போனோடனே எல்லோரும் வந்து மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க மக்களே. ஸோ நான் அதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா பைமான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டி எப்போ பார்த்தா களைச்சிட்டு இருப்பாப்புல. வெண்டி என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனிமோ காடோட இன்னொரு திருவுருவோம், ஸோ அதனால் நான் மான்சாடரோட காடு நான் தான், நான் தான் ஆனிமோ காடு அப்படின்ற மாதிரி உருட்டின்னு திரிவாப்புல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெய்மானுக்கும் அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் மக்களே. அப்பப்போ நீ காடுன்ற இது கூட பண்ண முடியலையா, நீ காடுன்ற அது கூட பண்ண முடியலையான்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கலாச்சிப்பாங்க. ஸோ கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஸ்டாம் பேரியரை வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இன்ஸ்ட்ருமெண்டல் பவர் மூலியமாகவே பிரேக் பண்ணியிருப்பார். ஸோ அதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெய்மானுமே சொல்லியிருக்கோம், ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாத ஒரு சாம்பார்னு நினச்சேன், பட் இனி உனக்குள்ளேயே ஒரு திறமை இருக்குது அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா பெய்மான் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கலை கலைப்பாப்பில். ஸோ பேரியரை உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சூப்பரான சிட்டி இருக்கும் மக்களே. ஸோ அதை வந்து ட்ராவல் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் ஆச்சு மக்களே, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சம்திங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் விளையாண்டு தான் இந்த எபிசோடையும் முடித்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னா நம்மளோட டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஆனிமா காடோட டெம்பிள் உள்ளே ஒன்று இருக்கும் பெருசாக, அதாவது ஸ்டாம் டேரோட லேயர்னு சொல்லுவாங்க, லேயர்னா குகை. ஸோ ஸ்டாம் டேரோட லேயர் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும் மக்களே. ஸோ அதாவது 3 லேயரில் செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டியை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளோட டாப்புக்கு போக முடியும். பட் இங்கேருந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம் ஹோல் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதனால் அந்த ஹோலில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் ஒரு வே பாயிண்ட் இருக்கும், டெலிபோர்ட் பாயிண்ட் இருக்கும், அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணால் வந்து போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களே, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட முடியாது, ஒரு 4 கேரக்டர் டெட்டாகி மறுபடியும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து டாப்புக்கு போனேன். ஸோ டாப்புக்கு போனோன்னே என்ன சொல்லிட்டானுங்க, டெம்பிளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான செக்யூரிட்டிக்கு இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மக்களே, ஸோ ஈஸியாகவே கலெக்ட் பண்ணிடலாம். அதாவது ஏர் விண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அதில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு அது இல்லாமல் போயிடும் மக்களே, அந்த செவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி லேயர் உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ 3rd 1 வைப்பானுங்க பாருங்கள், ஒரு ட்விஸ்ட்டு, நீங்கள் வந்துட்டு 3rd 1 அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் மேஜிக் செக்யூரிட்டி போட்டு வச்சுருப்பாங்க, அதாவது அங்கே ஒரு 4-5 மேஜ் இருப்பாங்க. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 எறும்பு மாடு இருக்கும். ஸோ அவனுங்களெல்லாம் போட்டு பரட்டுன்னு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாத நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியிலவும் போக முடியாது, உள்ளே தான் கிடக்க முடியும். ஏன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு இருக்கும், அந்த ஷீல்டு தாண்டி தான் நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு பார்த்தீங்கன்னா ட்ராவலர் அந்த இடத்துல வந்து 4-5 பேர் போகணும், நான் கேரக்டர் மாற்றி பரட்டிப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அடித்து முடித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 3 லேயரு டிஃபிட் ஆயிரும் மக்களே. 3 லேயரு டிஃபிட் ஆனதுக்கப்புறம் என்ன தாம்பரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிற மக்களே. 3 லேயர் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வேப்பாட்டை யூஸ் பண்ணி மேலே போகணும். மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த டெம்பிளை வந்து சரி பண்ணணும், அதாவது ஸ்டாம்ப் டேரோட லேயரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஃபிக்ஸ் பண்ண உடனே நம்மால் வந்துருவாப்புல, நம்மளால் யார் ப்ரோ அப்படின்னா டவுலின் அப்படின்ற டிராகன் மக்களே. ஸோ வெண்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பார், அதாவது அந்த டிராகன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சம் பிளட் கிளாத்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபைட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து பிளட் காத் இன்னும் இருக்குது, நம்ம வந்து அதில் ஹிட் பண்ணுறது மூலிமா ஈஸியாகவே டவுலியில் வந்து பீட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பிளட் காத் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்றா பிரேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஏரில் தான் இருப்போம், அதாவது ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம எப்படி பறந்துகிட்டே இருக்கும்போது அழுத்தி பிடி பூயை அடின்னு பண்ணியிருப்போமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி பிடி பூயை அடின்ற மாதிரி டிராகன் பறந்துக்கிட்டே இருக்கும், நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு செர்டன் டைமில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அதோட டிராகனோட உடம்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சம் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரும், அது நம்மளுக்கு வந்து டேஞ்சரு. பட் நம்ம அதை ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சம் செர்டன் ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் ஆகிரும் மக்களே. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விண்டில் ரொம்ப ஆக்சலரேஷன் பண்ணி கொடுத்து, ஸோ டிராகனோட ஸ்பீடுக்கு நம்மளை ஈக்குவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பீட்டேட்டிவாக ஒரு 2-3 தடவை அதே பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பிளட் கிளாத்தை உடைப்பீங்க. ஸோ உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராகனோட இன்பர்சனில் ஃபைட் பண்ண போகிறோம், அதாவது நேருக்கு நேர் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட வேண்டியிருக்கும். என்ன ப்ரோ டிராகன் அவ்வளோ பெருசாக இருக்குமே, நம்ம நேருக்கு நேரம் சண்டை போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அதே சந்தேகம் தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 2D கான்செப்டில் வச்சுட்டாங்க மக்களை, 3D கிடையாது, நம்மளால் வேறு எங்கேயும் போக முடியாது, ரைட்டு லெஃப்ட்டு மூவ் பண்ணிக்க முடியும், அப் டவுனில் ஷூட் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான் மக்களை பண்ண முடியும். ஸோ மொரட்டு ஃபைட்டு மக்களே, மொரட்டு ஃபைட்டு. ஸோ நான் வந்து இதில் டெக்னிக் தெரியாமல் ட்ரையல் கேரக்டரில் வெண்டியை கொடுத்துருப்பாங்க, நான் வெண்டியை யூஸ் பண்ணாமல் ஆம்பரை வச்சு பார்த்தீங்கன்னா ஆரோவை வச்சு விடுறேன் வர்றேன் 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 29, 30, 35, 45 வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு வெறுத்து போச்சு மக்களை, ஒரு 20-25 நிமிஷமாக ஃபைட் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன், கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே இல்லை.
ஸோ அதுக்கப்புறம் நானே ரியலைஸ் பண்ணிட்டேன், சரி வெண்டியை வச்சு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டியை வச்சு ரெண்டு தடவை அட்டாக் எடுப்போம் சாமியானஜி குறையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் வந்து பிடிப்பு தாங்காமல் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டச்சவரில் வந்து பார்த்திங்கன்னா கால் வைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெண்டியோட அடிஷ்னல் பவரை யூஸ் பண்ணி அதை காலை ஸ்லிப் பண்ண வச்சு அதோட தலையை கீழே விழுவப்போ விழும்போது பிளட் கிளாத் நம்மளுக்கு நல்லா தெரியும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனை வந்து பீட் பண்ணிடுவோம் மக்களை. ட்ராகனை பீட் பண்ணோன்னு ஒரு ட்விஸ்ட்டை வச்சானுங்க, அதில் ஒட்டுமொத்த பில்டிங்குமே இடிஞ்சு விழுந்துடும். இதெல்லாம் கட்சின்னு சாதான் மக்களை போகும், கீழே இடிஞ்சு விழும்போது நாமளும் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டே இருப்போம், நம்ம நினச்சிருப்போம் எல்லாம் செத்துட்டோம் போல் அப்படின்னு நினச்ச பார்த்தா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் நம்மளை காப்பாற்றி தூக்கிட்டு போயிடும். என்னடா ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டி கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஒரு பேசுகிற குரல் கேட்கும், யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாவ்லின் பேசுவாப்பில், டாவ்லின்னா ட்ராகன் தான். அட்லீஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்போம் எவ்வளோ ஒருத்தன் ட்ராகனு கூட குசு குசாக பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அது இவந்தேன். ஸோ வெண்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனோட பேசுவாப்பில், ஏன்னா அந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப்ட், அதாவது நம்ம மவுண்ட் சரோடோரோ ஒரு செக்யூரிட்டி கார்டு தானே. ஸோ இவனும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஆனிமோ கார்டோட திருவுருவான்னு சொல்லிட்டு இருக்கானா, ஸோ இவருக்கும் அந்த எபிலிட்டி இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன்ட்ட பேசுவாப்பில் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி மாறினா அப்படின்னு சொன்னோன்னா அந்த மேஜ் தான் என் மேலே வந்துட்டு ஒரு மந்திரத்தை போட்டு ஒரு ஸ்பெல்லை போட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓகேவாக இருக்கேன், நம்ம நான் உங்களுக்கு த்ரெட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி எண்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய டாக்லாம் நிறையா போகும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளோட வெண்டி வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாப்புல, இது வந்து சிட்டி ஆஃப் ஃப்ரீடமே கிடையாது. ஆம்பர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மான்சரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது தப்பு, ஆம்பரை வந்து பார்த்திங்கன்னா வெண்டி கலாய்ப்பாப்புல. ஸோ அந்த இடத்துல வந்து வெண்டி சொல்லியிருப்பார் இது சிட்டி ஆஃப் ஃப்ரீடம் கிடையாது, இது சிட்டி ஆஃப் ரொமான்ஸ், ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தாட்ஸ் எல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் திருத்திட்டு போயிருப்பாப்புல. ஜீன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃபெவனியஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும், இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே மான்சராட்டில் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது, ஏன்னா ட்ராகனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைவசம் கொண்டு விட்டோம், இன்னும் நம்ம வந்து செக்யூரிட்டியாக ஹெல்த்தியாக வாழ முடியும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு ஒரு லெட்டரில் எழுதுவாங்க. ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரை முடித்து நம்மளுக்கு ரிவார்டை கொடுப்பாங்க மக்களே. உண்மையிலேயே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் நிறைய குட்டி குட்டி மிஷின்ஸ்லாம் இருக்கும் மக்களே, ஆக்ட் 1, 2, 3 சாப்டர் 1 செகண்ட் ஆக்டு, சாப்டர் 1 தேர்ட் ஆக்டுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ பண்ண முடியல, காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோரியாக இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வீடு போட்டுட்டு இருந்தால் டெய்லி வீடியோ போடுற மாதிரி தான் இருக்கும். சரி, அதனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் கோர் ஸ்டோரியை மட்டும் எடுத்திருக்கேன் மக்களை. இப்போதைக்கு சிட்டி ஆஃப் மான்சராட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பாற்றியாச்சு, இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத தாராளமாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் டட பாய், டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே மக்களே, பாய்.